நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. முதல்வர் ஸ்டாலினின் நேற்றைய தூக்கத்தை கலைத்தவர்கள் சென்னை மாநகராட்சியின் 124வது வார்டு திமுக கவுன்சிலர் விமலா. குற்றம் சொத்து அபகரிப்பு தலைமறைவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கம்பன் என்கிற ஸ்டான்லி. குற்றம் லாட்டரி சீட்டு விற்பனை. நாகர்கோவில் மாநகராட்சி மேயரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேஷ். குற்றம் கழுத்தை அறுத்து விடுவோம் என்று செய்கை காண்பித்து ஆவேச பேச்சு. உன் கொடி அல்ல, எதையாவது தலையை நீட்டினால். கோவை மாநகராட்சி 77வது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜலட்சுமி. குற்றம் குப்பை தொட்டி பழைய இரும்புகளை வெல்டிங் மிஷின் வைத்து வெட்டி எடுத்துச் செல்வது.